ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது லாஸ்ட் கிளாஸோட கன்ஃபியூஷன் தான் இது. ஓகேவா? ஸோ என்னென்னு தெரில, அந்த ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, இருக்கட்டும், நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆட்டோ கேட் பிளான் இம்போர்ட் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல விண்டோ எதுவும் தெரியணும்னா, இங்கே வந்து ஒயிட் ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். ஒயிட் ஃப்ரேம் செட் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் விண்டோ எடுத்து எங்கே வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம விண்டோ எடுத்து இந்த இடத்துல நான் வந்து ஜஸ்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணிட்டு எடிட் டைப் போய்ட்டு அதோட சேஞ்சஸ், அதோட லென்த் வித்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த விண்டோ பிக் பண்ணிங்க அப்படின்னா, இதில் சைடில் வந்து சீல் ஹைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப்செட் ஃப்ரம் இருக்குல்ல, ஸோ பேஸ் ஆஃப்செட் ஃப்ரம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து 3 ஃபீட் கொடுத்தீங்கன்னா, அந் சாரி நான் வால் பிக் பண்ணிட்டேன், இந்த டோர் பிக் பண்ணிட்டு ஹெட் ஹைட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிற வச்சுக்கோங்க. 6 ஃபீட்டில் இருக்கணும், 6 ஃபீட், 5 ஃபீட்டில் இருக்கணும், 5 ஃபீட் கொடுத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போகும். ஓகே, ஸோ தேட்ஸ் அபவுட் வந்து இம்போர்ட் பண்ணுறது. சரி, இம்போர்ட் பண்ணிட்டோம். இம்போர்ட் பண்ண நம்ம பிளான் முடிஞ்சக்கப்போ நீங்கள் டேரெக்டாக பிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம், நார்மலாக டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ சப்போஸ் நம்ம நீங்கள் ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு போட்டு கொடுக்குறீங்க, அந்த கிளைண்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, திடீர்னு இந்த பெட்ரூமில் எனக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வேணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வேணும்னு கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இதில் வந்து சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சம் சேஞ்சஸ் நம்ம பண்ணியாச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க? இங்கே மறுபடியும் ரீலோட் பண்ணணும், கண்டிப்பாக நம்ம இங்கே வந்து இங்கே அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இம்போர்ட் பண்ணோம் அப்படி தானே? ஸோ இம்போர்ட் பண்ணிங்கன்னா இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இம்போர்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. இப்போ அந்த பிளான் முடிச்சுக்கிட்டீங்க, இம்போர்ட் பண்ணி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஆட்டோகேட்ல எதுவும் சேஞ்சஸ் பண்ணிட்டோம், இங்கே வந்து நம்மளால் அப்டேட் பண்ண முடியாது. இம்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஏன் அப்படின்னா, இந்த மேனேஜிங்ஸில் தான் போய் நம்ம எதுனாலும் ரீலோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேனேஜிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது நம்ம ரிவியூட் ஃபைல் இம்போர்ட் பண்ணலாம், ஐஎஃப்சி ஃபைல் இம்போர்ட் பண்ணல, கேடு மட்டும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் கேடோட நேமே காமிக்கல பார்த்தீங்களா. ஸோ இது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து பண்ணதையும் இம்போர்ட் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் அதாவது இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதுதான் இம்போர்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிங்க் பண்ணலாம். லிங்க் தான் எப்போதுமே பண்ணணும். நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக லிங்க் மட்டும் தான் பண்ணணும். இப்போ வந்து நான் லிங்க் பண்ணுறேன். ஸோ லிங்க் பண்ணிவிட்டு அதே ஃபைலை வந்து டயக்ராம் ஒன் அதே மாதிரி எல்லாம் செக் பண்ணிக்கணும், ஆல் இன்ச்சஸ் சென்டர் டு சென்டர் ஓகே ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஜூம் 2 ஃபீட் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ லிங்க் பண்ண ஃபைல் இது. இதில் நீங்கள் வால் எதுவும் டோர் எதுவும் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நார்மலாக ஒரு பிளான் கிரியேட் பண்ணிங்களா, அதே மாதிரி தான் வால் டோர் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வால் எப்படி தேவையோ அந்த மாதிரி வால் கிரியேட் பண்ணுங்கள். வால் கிரியேட் பண்ணிட்டு டோர் வேணால் ஒயிட் ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. ஒயிட் ஃப்ரேம் செட் பண்ணிட்டு டோர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு நிமிஷம், டோர் வேணால் டோர் எடுத்து அந்த இடத்துல எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆட்டோகேட்ல ஜஸ்ட் நீங்கள் இங்கே அந்த மாதிரி எனக்கு ஒரு இது கேட்டிருக்காங்க, ஒரு அட்டாச் பாத்ரூம் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணுறீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒன்று புதுசாக ஏதாவது கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு ஒன்ஸ் அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணணும். ஒன் செகண்ட், இன்னொரு தான் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோகேட் ஃபைலில் மேனேஜ் லிங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், இன்செர்ட் பண்ணிங்கன்னா மேனேஜ் லிங்க்ஸ். ஸோ அந்த மேனேஜ் லிங்க்ஸில் பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேட் ஃபார்மெட். இப்போ அந்த ஃபைல் நேம் வருதுக்கு அந்த பார்த்தீங்களா, இந்த ஃபைல் நேம் கிளிக் பண்ணிவிட்டு ரீலோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஒன்ஸ் ரீலோட் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ என்ன ஆயிருன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஆயிரும். இதுதான் வந்து லிங்க். இம்போர்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடியாது, லிங்க் பண்ண அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்போதுமே லிங்க் தான் பண்ணணும், இம்போர்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த பிளான் தேவையில்லை அப்படின்னா பிளான் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளான் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணாலும் உங்களோட நீங்கள் கிரியேட் பண்ணது வந்து இதில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து எங்கேயும் போகாது. அப்படி இல்லை அப்படின்னா பிளானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மேனேஜிங்ஸில் போய்ட்டு அந்த பிளான் கிளிக் பண்ணி ரிமூவ், அன்லோட் இந்த மாதிரி இது கொடுத்தாலும் வந்து பிளான் வந்து போயிடும். ஓகேவா? இதுதான் ஒரு ஆட்டோகேட் பிளான் இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வரைகிறது. ஓகேவா? ஸோ இதை எல்லோரும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள், நம்ம வந்து எலிவேஷன்ஸ் பார்ப்போம். ஏன்னா ஆட்டோகேட் பிளான் இம்போர்ட் பண்ணி தான் எலிவேஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.